அஸ்லாமலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது வழங்கியுள்ள பயிற்சி புத்தகம் வகுப்பு எட்டு பாடம் கணக்கு அதில் உள்ள பயிற்சித்தாள் இரண்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் மாணவர்கள் நன்றாக கணக்கை கவனித்து உங்கள் பயிற்சி புத்தகத்தில் பேனாவை வைத்து இந்த கணக்குகளை எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம அந்த பயிற்சிக்குள்ளே போவோம் பயிற்சித்தாள் ரெண்டானது வர்க்கம் வர்க்கம் மூலம் கனம் கனம் மூலம் என்ற தலைப்புகளை உள்ளடக்கியது முதல்ல வர்க்கம் என்னால் வர்க்கம் என்றால் என்ன கனம் என்றால் என்ன வர்க்கம் மூலம் என்றால் என்ன கனம் மூலம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்ததுக்கப்புறம் பயிற்சித்தாள் ரெண்டுக்கு நம்ம இந்த செய்வோம் அப்படின்னா போவோம் பாகம் ஒன்று அழகு ஒண்கள் எண்கள் பயிற்சித்தாள் இரண்டு முதல்ல நம்ம இந்த தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் வர்க்கம் வர்க்கத்தை பற்றி பார்ப்போம் ஓர் எண்ணின் வர்க்கம் என்பதை ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது வர்க்கம் எனப்படும் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது வர்க்கம் இப்போது அஞ்சு அஞ்சின் வர்க்கம் என்பது என்ன அப்படின்னா அஞ்சு இண்டு அஞ்சு அஞ்சு திரும்ப அஞ்சால் பெருக்குன்னா கிடைக்கிறது இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு என்பது எதோ எப்படி வந்துச்சு ஏதோ ஒரு எண்ணெய் ரெண்டு தடவை பறிக்கிறோம் அது என்ன என்ன அஞ்சு இண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு தடவை பறிக்கிறோம் அஞ்சு ரெண்டாளை இல்லை அஞ்சு ரெண்டு தடவை பெருக்கிறோம் அஞ்சு இன்று அஞ்சு என்பது எத்தனை இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சு வருவதற்கு இருபத்தஞ்சு என்பது என்னது அப்படின்னா வர்க்கம் இந்த இருபத்தஞ்சி வந்து வர்க்கம் சரியா ஒரு எண்ணின் வர்க்கம் என்பது ஒரு எண்ணெய் அதே எண்ணால் இரண்டு தடவை பெருக்க கிடைப்பது வர்க்கம் அப்போ இந்த இருபத்தஞ்சிக்கு வருவதற்கு எது மூலமாக அமைஞ்சிச்சு அஞ்சு ரெண்டு ஜோடிக்கு ஒன்று அப்போ இருபத்தஞ்சின் வர்க்க மூலம் என்பது ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு இருபத்தஞ்சி வருவதற்கு ஏதோ ஒரு எண்ணெய் ரெண்டு தடவை பெருக்கிருக்கோ அதில் ஒரு நம்பர் அதான் வர்க்க மூலம் அப்போ வர்க்க மூலங்கிறது ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வர்க்கம் என்பது ஒரு எண்ணெய் ரெண்டு தடவை பிறகுன்னு கிடைக்கிறது வர்க்கம் இப்போது நம்ம ஒன்றிலிருந்து ஐம்பது வரைக்கும் ஒன்றிலிருந்து எத்தனை வரைக்கும் அப்படின்னா நூறு வரைக்கும் நம்ம வர்க்க எண்கள் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் இது சும்மா ஒரு சாதாரண ஒரு அட்டைவனை தான் இப்போ நல்ல கவனிங்க ஒன்று ஸ்கோட் எத்தனை ஒன்று தான் ஒன்று இண்டு ஒன்று ஒன்று தான் வர்க்கு அட்டவன வர்க்க வாய்ப்பாடு ரெண்டு ஸ்கோட் ரெண்டு இன்று நாலு மூணு ஸ்கோடு மூணு இன்று மூணு ஒம்பது நாலு ஸ்கோடு பதினாறு அஞ்சு ஸ்கோடு இருபத்தஞ்சு ஆறு ஸ்கோட முப்பத்தாறு ஏழு ஸ்கோடு நாற்பத்தொம்பது எட்டு ஸ்கோட அறுபத்தி நாலு ஒம்பது ஸ்கோட எண்பத்தொன்று பத்து ஸ்குவாடு பத்து இன்ட்டு பத்து நூறு பதினொன்று ஸ்குவாடு வந்து நூற்றி இருபத்தொன்று பன்னிரெண்டு ஸ்குவார்டு நூற்றி நாற்பத்தி நாலு இப்படி பதிமூணு ஸ்குவார்டிலேருந்து எத்தனை வரைக்கும் வருது அப்படின்னா இருபது அப்புறம் இருபத்தஞ்சி ஸ்குவாடு முப்பது ஸ்குவர்டு பிறந்துக்கிட்டே இருக்கு இப்போ நல்லா கவனிங்க இந்த ஒர்க் எண்ணை பாருங்கள் எதில் முடியுது ஒன்று நாலு ஒம்பது ஆறு அஞ்சு ஆறு ஒம்பது நாலு ஒன்று சைபரில் முடியுது அப்போ ஒர்க் வந்து எதுல முடியலை அப்படின்னா மூணில் முடியலை ரெண்டில் முடியலை ரெண்டு மூணில் முடியலை ரெண்டில் முடியலை ரெண்டில் முடியலை மூணில் முடியலை அப்புறம் வந்து ஆறில் முடியுது ஆறில் முடியுது ஏழில் முடியலை எட்டில் முடியலை அப்போ ஒர்க் எண்லாம் இதில் இந்த மாதிரி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டில் முடிஞ்சால் ஒர்க் எண் கிடையாது யா வச்சுக்கிட்டு சரி வர்க்கம்னா பார்த்துட்டா ஒரு எண்ணே அதே என்னால் இரண்டு தடவை பிறகுனா வர்க்கம் வர்க்க மூலம்னா என்ன ஒரு எண் ஏதோ ஒரு எண்ணால் ரெண்டு இடவா பெருக்கப்பட்டிருக்கு அந்த எண் அந்த ரெண்டு ரெண்டு ஜோடியில் ஒன்று அதான் வர்க்க மூலம் இந்த வர்க்க மூலத்தை டானா ஊத்தல் மூலமாக பார்க்கலாம் நீள் மூலமா மூலமாக பார்க்கலாம் வர்க்கமூலத்துக்கு அடையாளம் வந்து நூறின் வர்க்க மூலம் என்ன நூறு வந்து ஏதோ ஒரு எண்ணால் ரெண்டு இடவா பெருக்கப்பட்டிருக்கு அப்ப அதில் ஒரு எண் என்ன அப்போ நூறுங்கிறது பத்து இன்ட்டு பத்து நூறு இது பாருங்க பத்து இன்ட்டு பத்து எத்தனை பத்து இன்ட்டு பத்துனா நூறு அப்போ இது எப்படி போடலாம் ரூட்டுக்குள்ளே அப்படி போட்டுட்டு நூறு ரெண்டா பிரிங்க பத்து இன்ட்டு பத்து இங்கே ரெண்டு இந்த ரெண்டு எதை குறி வர்க்க மூலத்தை குறிக்கிது அப்போ ரெண்டு பத்துக்கு ஒரு பத்து அப்போ நூறின் வர்க்க மூலம் ரூட்டு போடக்கூடாது நூறின் வர்க்க மூலம் எத்தனை பத்து நூறு ஏதோ ஒரு எண்ணால் ரெண்டு இடம் இருக்குதுங்க அந்த எண் என்னது பத்து பத்தை ரெண்டு இடம் பறிக்கி பாருங்கள் நூறு தான் வரும் அப்போ வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானாவுத்தல் போடலாம் நீள்வகுத்தல் போடலாம் தானாவுத்தலுக்கு என்ன வேணும் அப்படின்னா பகாக்காரணி வேணும் எண்களை பயன்படுத்தி நீ தொடர்ந்து வந்துக்கிட்டே போனால் ஜோடி ஜோடியாக கிடைக்கும் அந்த ரெண்டு அந்த ஜோடி ஜோடியாக கிடைக்க கிடைக்கக்கூடிய எண்களில் ரெண்டு ஜோடிக்கு ஒரு ஜோடி எடுத்து பெருக்கிட்டோம் அப்படின்னா வர்க்கம் மூலம் கிடைக்கும் எதுலாம் பகையெண்ட் ரெண்டு ஒரு பகைன்னு மூணு ஒரு பகைன்னு அஞ்சு ஒரு பகை எண் ஏழு ஒரு பகைன்னு பதினொன்று ஒன்று பகையன் பதிமூணு ஒரு பகையன் பதினேழு ஒரு பகைன்னு அப்படி போய்கிட்டே இருக்கும் இப்போ இரநூறு இரநூறு வந்து வர்க்க எண் அல்ல இரநூறு முழு வர்க்க எண் கிடையாது இப்போ எப்படின்னு பார்ப்போம் எதுக்கு இதை சொல்ல வரணும் அப்படின்னா அதில் ஒரு கேள்வி இருக்குது இரநூறு தானாபத்தில் ஓத்துக்கிட்டே வாங்க இரநூறு ரெண்டாவில் வகுத்தா நூறு நூறு ரெண்டாக இரநூறு நூறு ரெண்டாவது வார்த்தா ஐம்பது ரெண்டா நூறு ஐம்பது ரெண்டாவது வந்து இருபத்தஞ்சி ரெண்டா ஐம்பது இருபத்தஞ்சு அஞ்சாவில் பார்த்தா ஐயஞ்சு இருபத்தஞ்சு இது அஞ்சு அஞ்சாவில் வார்த்தால் ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு இப்போ இருபத்தஞ்சினுடைய காரணிகளை வரிசையை இரநூறுடைய காரணி வரிசை எழுதுகிறேன் இந்த இருக்கிற இந்த காரணியை வரிசை எழுதுகிறேன் ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு அஞ்சு அஞ்சு இண்டு அஞ்சு அப்போ ஒரு எண் ஒர்க்கு என்ன இருக்கணும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு எண் ரெண்டு இடவை பிறக்கப்படும் இப்போ ரெண்டு இண்டு ரெண்டு இதுக்கு ஜோடி இருக்குது அஞ்சு இஞ்சு அஞ்சு ஜோடி இருக்குது இதில் இதுக்கு எதுக்கு ஜோடி இல்லை மிச்சம் உள்ள ரெண்டுக்கு ஜோடி இல்லை இதில் இந்த ரெண்டு இண்டு ரெண்டுங்க இருந்து இருந்துச்சுன்னா இது முழு ஒர்க்க எண்ணெய் ஆயிரும் அப்போ இப்போதைக்கு இரநூறு முழு வருக்கு எண் அல்ல ஜோடி சோடியாக இருந்தால் தான் முழு வறுக்கு எண் இந்த ரெண்டுக்கு போகலாம் இன்னொரு ரெண்டு இருந்துச்சுன்னா இன்னொரு ரெண்டு ஆளை பிரிக்கிட்டா அது இன்னதாயிரும் முழு ஒர்க்க எண்ணெய் ஆயிருக்கும் அப்போ இரநூறு ரெண்டாளை பிறக்குன்னா அது நானூறுங்கிற முழு வருக்கு என்ன ஆயிரும் அந்த நானூறுக்கு பகாக்காரன் இப்படி இருக்கும் ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இன்று அஞ்சு இண்டு அஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு ஒரு எண் ஏதோ ஒரு எண்ணால் ரெண்டு இடம் பிரிக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு ஜோடிக்கு ஒரு ஜோடி எடுத்து பிரிக்கிட்டோம்னா என் நானூறு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் எது வர்க்கம் மூலம் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு அஞ்சுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாய நாலு நாலஞ்சு இருபது அப்போ நானூறின் வர்க்கம் மூலம் எத்தனை இருபது ரூட் ஆஃப் நானூறு சிக்கவும் இருபது சரியா சரி இப்போ நல்லா கவனிச்சுடுங்க இப்போ நானூறின் வர்க்கம் மூலம் எத்தனை இருபது அடுத்து வர்க்கம் பார்த்துட்டோம் வர்க்கம் என்பது ஓர் எண்ணெய் அதே எண்ணால் இரண்டு தடவை பெருக்கக்கூடிய வர்க்கம் அடுத்து கன எண்கள் கணம் கியூப் நம்பர்ஸ் கன எண்கள் கணம் என்றால் என்ன ஓர் எண்ணெய் அதே எண்ணால் மூன்று தடவை பெருக்குனா கணம் இப்போ ரெண்டை மூணு தடவை பெருக்கிருக்கேன் ரெண்டு ரெண்டு தடவை பிறகுனா வர்க்கம் ரெண்டு மூணு தடவை இருக்குன்னா ரெண்டின் கணம் ரெண்டு இன்டு ரெண்டு இண்டு ரெண்டு எத்தனை வருது எட்டு ரெண்டு இன்று ரெண்டு எத்தனை எட்டா அப்போ ரெண்டின் கணம் எத்தனை எட்டு அப்போ ரெண்டு ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு கிப்பின்னு எழுதலாம் ரெண்டு நெடுக்கு மூணு சீக்கிய எட்டு இந்த எட்டு வருவதற்கு எது காரணம் அப்படின்னா எட்டின் கணம் மூலம் எத்தனை ரெண்டு எட்டு வருவதற்கு எது மூலமாக அமைஞ்சிச்சு எது காரணம் மூலம்னா காரணம் அப்போ ரெண்டு எட்டின் கணம் மூலம் எத்தனை ரெண்டு அது எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா ரூட்டா போட்டு இங்கே மூணுன்னு போட்டால் எட்டு ஏதோ ஒரு நம்பராலாம் மூணு இடம் பறிக்கிருக்காங்க அதில் ஒரு நம்பரு அப்போ எட்டை ரெண்டு இண்டு ரெண்டுன்னு போடுங்க இங்கே கன மூணு ஜோடிக்கு எத்தனை ஒன்று ஒரு ரெண்டு மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அப்புறம் ரெண்டுக்கு ரூட்டு போடுங்க அப்போ எட்டின் கனம் மூலம் எத்தனை ரெண்டு இப்போ கனமானது நல்ல கவனிங்க ஒன்று கீப்புனா ஒன்று இண்டு ஒன்று இன்று ஒன்று எத்தனை ஒன்று தான் ரெண்டு கீப் எட்டு மூணு கீப் இருபத்தி ஏழு மூணு பிறகு நாலு கீப் நாலு நாலு மூணு பிறகு அறுபத்தி நாலு அஞ்சு கீப் நூற்றி இருபத்தஞ்சி ஆறு கீப் இரநூத்தி பதினாறு ஏழு கீப் முன்னூற்றி நாற்பத்தி மூணு எட்டு கீப் வந்து ஐநூற்றி பன்னெண்டு ஒம்பது கீப்பு எழுநூற்றி இருபத்தொம்போது பத்து கீப்பு நூறு பத்துங்கிற ஒரு ஒரு உதாரணமா இருபதுன்னு சொன்னா இருபதுனுடைய கணத்துல கீப்புங்க மூணு சைபர் வரும் அதனுடைய கணத்துல மூணு சைபர் இதை ஆச்சுக்கணும் ஒரு சைபர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய கணத்துல மூணு சைபர் வரும் ரெண்டு சைபர் வராது ஒரு சைபர் வராது இது கணக்குல ஒன்று வெளில கெட்டிருக்கான் இப்போ நம்ம நேராக பயிற்சித்தாள் ஒன்றுக்கு போ பயிற்சித்தாள் ரெண்டில் ஒன்றா கணக்கு போகும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று நாலு ஒம்பது பதினாறு அப்போது வர்க்க எண்கள் இதெல்லாம் ஒன்றுக்கு இப்போ ஒன்று ஸ்குவாட் ஒன்று ரெண்டு ஸ்கோடு நாலு மூணு ஸ்கோடு ஒம்பது நாலு ஸ்கோடு பதினாறு அப்புறம் அஞ்சு ஸ்குவாடு வரணும் ஆறு ஸ்கோடு வரணும் அஞ்சு ஸ்கோடு வந்து அஞ்சு இந்து அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வரணும் ஆறு ஸ்குவாட் வந்து ஆறு இன்று ஆறு முப்பத்தாறு வரணும் இப்போ இருபத்தஞ்சுக்குமா முப்பத்தாறு எங்கே வருதுன்னு பாருங்கள் விடா ஆவண்ணா பின் வருமானவற்றில் எதுவும் முழுவர்க்கு எண்ணாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்கான் பின் வருமானவற்றுள் எது முழுவர்க்கு என்னாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்கான் இப்போ உதாரணமாக நான் முழுவதுக்கு அட்டவணைக்கு போவோம் போயிடுவோம் என்னெல்லாம் கேட்டிருக்கிறான் எண்ணூற்றி நாற்பத்தொன்று முழுவருக்கு என்னான்னு பார்க்கணும் எண்ணூற்றி நாற்பத்தொன்று முழுவருக்கு என்ன ஐநூற்றி இருபத்தொம்பது முழுவருக்கு என்ன நூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபத்தொம்போது முழுவதுக்கு என்ன தான் இது முழுவருக்கு என்னதான்பா ஐநூற்றி இருபத்தொம்போது முழுவதற்கு என்ன தான் இருக்கான்னு பார்ப்போமா ஐநூத்தி இருபத்தி ஒம்போது எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்று முழுவருக்கு எண்ணுத ஐநூத்தி இருபத்தி ஒன்போது முழுவதுக்கு எண்ணுத நூத்தி தொண்ணூத்தி எட்டு தான் முழுவது எண்ணு கிடையாது அப்போ எது இருக்க முடியாது இது ஈனா நூத்தி தொண்ணூத்தி எட்டு மற்ற எல்லாம் வந்து முழுவருக்கு எண் நூற்றி தொண்ணூத்தி பதினாலு இன்ட்டு பதினாலு நூற்றி தொண்ணூத்தி ஆறு வரும் ஆனால் இங்கே நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து முழுவருக்கு இது எந்த நம்பராலையும் பெருக்க வர முழுவருக்கு கிடையாது முழுவருக்கு என்னை பெற எழுநூற்றி இருபத்தெட்டை பெருக்க வேண்டிய மிகச்சிறிய எண்ணெய்ன்னு கேட்டிருக்கான் அப்போ எழுநூற்றி இருபத்தெட்டு வந்து முழுவருக்கு எண் இல்லை அப்படின்னு அவனே சொல்லிட்டான் அதை எதாவது பெருக்குன்னா முழுவருக்கு என்ன மாறும்னு கேட்டிருக்கான் தானாவுதல் முதல்ல போடு எதுக்கோ ஒன்றுக்கு ஜோடி இருக்காத கண்டுபிடிப்போம் எழுநூற்றி இருபத்தெட்டு தானாவது போடுங்க ரெண்டாவது வாங்க மும்மி ரெண்டு ஆரமிச்சம் ஒன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரம் பதினாறு நாலு ரெண்டு எட்டு இதை ரெண்டாவது வாங்க ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு மிச்சம் ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு சரி மிச்சம் ஒன்று பதினெட்டு ஒன்பத்து ரெண்டா பதினெட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ரெண்டா பதினெட்டு இரண்டு நாலு இது ரெண்டாவவங்க என் ரெண்டா ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு மிச்சம் ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு இது ரெண்டாவில் அவங்க நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று சரி ரெண்டாவில் பார்த்தா நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று பதினாறு எண் ரெண்டா பதினாறு இது ரெண்டாவில் அவங்க இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இதை ரெண்டாவது பார்த்தா ஓரன் ரெண்டு ஈரெண் நாலு இதை ரெண்டாவது பார்த்தா ஆறு ரெண்டாக பன்னெண்டு இதை ரெண்டாவது பார்த்தா மும் ரெண்டு ஆறு இதை மூணு அளவுத்தா ஒன்று அப்போ ரூட் ஆஃப் எழுநூற்றி அறுபத்தி எட்டுக்கு எழுநூற்றி அறுபத்தி எட்டுனுடைய பகா காரணிகள் என்னதெல்லாம் அப்படின்னா ரெண்டு 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 இண்டு ரெண்டு இண்டு இந்த ரெண்டு ரெண்டு அப்புறம் இந்த ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு இந்த நாலு ரெண்டு ஜோடி இன்று மூணு அப்ப எழுநூத்தி அறுபத்தெட்டு வந்து ஒரு இப்போ ஒர்க்கு என் அல்ல என்ன அப்படின்னா இதுக்கு ஜோடி இருக்கு இதுக்கு ஜோடி இருக்கு இதுக்கு ஜோடி இருக்கு இதுக்கு ஜோடி இருக்கு எதுக்கு மட்டும் ஜோடி இல்லை மூணுக்கு மட்டும் ஜோடி இல்லை அப்போ மூணுக்கு இன்னும் ஒரு மூணு இருந்தா இது முழுவருக்கு என்ன ஆயிரும் அப்போ எதால் பிறக்கிறோம் மூணுக்கு மட்டும் ஜோடி இல்லையா அதுக்கு எதுக்கு ஜோடி வருமா அது ஒரு என்ன அதை எண்ணாலாம் பெருக்கணும் அப்போ மூணா மூணாவில் பிறகுண்ணா இது முழு என்ன ஆயிரும் அப்போது எழுநூற்றி அறுபத்தெட்டை முழுவெருக்கு என்ன பெருக்க வேண்டிய மிகச்சிறிய எண் என்னது மூணுதான் விட வந்து என்னது ஆனால் அடுத்தது மூன்று இலக்கங்களில் மிகப்பெரிய முழுவெருக்கு எண் என்ற என்னன்னு கேட்டிருக்கான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முப்பதால் பிறகுனா முப்பது இன்று முப்பது தொள்ளாயிரம் முப்பத்தொன்னால பிறகுனா ஒரு ஒன்று ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒன்றாம் மூணு மூணு ஒம்பது தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ மூன்று இலக்கங்களில் மிகப்பெரிய முழுவர்க்க எண் வந்து எத்தனை அப்படின்னா ஈனா எத்தனை தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அதுக்கப்புறம் போச்சுன்னா அது வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு நாலு இலக்கம் ஆயிடுது மூன்று இலக்கங்களில் பெரிய முழு வர்க்கை எண் வந்து முப்பத்தொன்று இன்று முப்பத்தொன்று இருக்கும் போது ஒரு வர்க்கை எண் கிடைக்கிது அதை தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஈனா அடுத்தது அஞ்சாங்கனை ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு வரிசையிலும் வரிசைகளின் எண்ணிக்கை போல பல தாவரங்கள் இருக்கும் வகையில் அறுநூற்றி எழுபத்தேழு எழுபத்தாறு தாவரங்கள் ஒரு தோட்டத்தில் நடப்பட வேண்டும் ஒவ்வொரு வரிசையிலையும் வரிசை இருக்கிற மாதிரி எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வரிசையில் தாவரங்கள் நடப்படும் அப்போ வரிசையும் வரிசையும் அதுதான் எண்ணிக்கை வரிசைகள் எண்ணிக்கை போல் பல தாவரங்கள் இருக்குமார் இப்போ வருஷம் வந்து நாலு வருஷம்னா இந்த நாலு தாவரம் அப்போ நாலு இன்று நாலு அதே மாதிரி எக்ஸு வரிசை இருக்குது தாவரத்தின் எண்ணிக்கை எத்தனை எக்ஸு அந்த ரெண்டையும் பேருக்குன்னா அறுநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸு எக்ஸஸ் கிடச்சிக்கிட்டு அறுநூற்றி எழுபத்தாறு இப்போ எக்ஸு வேணும்னா அந்த ஸ்குவர்டாக அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும் அறுநூற்றி எழுபத்தி ஆறு அப்போது அறுநூற்றி எழுபத்தாறுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம்னா வரிசையினுடைய எண்ணிக்கையும் கிடைக்கும் தாவரத்தினுடைய எண்ணிக்கையும் கிடைக்கும் ஏன்னா வரிசை எண்ணிக்கையும் எண்ணிக்கை போல எதனுடைய எண்ணிக்கையா தாவரம் வரிசை எத்தனை இருக்கு அதான் தாவரம் அப்போ அறுநூற்றி எழுபத்தாறுக்கு தானாவுத்தல் போட்டோம் அப்படின்னா வர்க்க மூலம் தானாவுத்தல் போடலாமலா தானாபுத்தல் போட்டேன் ரெண்டாவதுலாம் மும்மி ரெண்டு ஆறு மும்மி ரெண்டு ஆறு இன்று ரெண்டா பதினாறு ரெண்டாவது வங்க ஒரு ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று பதிமூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று பதினெட்டு ஒன்பது ரெண்டா பதினெட்டு இங்கே பதிமூணால மட்டும்தான் வைக்க முடியும் நூற்றி அறுபத்தொம்போது வேறு எதாவது வகுக்க முடியாது பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்போது ஒரு பதிமூணு பதிமூணு இப்போ ரெண்டு ஜோடிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பதிமூணுக்கு ஒரு பதிமூணு அப்போ எக்ஸிசி கொல்ட்டு ரெண்டு இண்டு எனக்கு வர்க்க மூலம் தானே அப்போ ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பதிமூணுக்கு ஒரு பதிமூணு அப்போ ரெண்டு பைமூணு ஏற்றினா இருபத்தி ஆறு அப்போது இருபத்தாறு வருஷம் இருக்கும் இருபத்தாறு தாவரம் இருக்கும் இந்த இருக்குது விட வந்து இஎன்னா சரியா அடுத்தது எகிலே சொன்ன மாதிரி டேஸ் மற்றும் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய முடிவெடுக்கக்கூடிய எண்கள் ஒருபோதும் முழுவருக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லியிருக்கான் ரெண்டில் முடிவடையக்கூடியது மூணில் முடிவடக்கூடியது அப்புறம் வந்து ஏழில் முடிவடக்கூடியது அப்புறம் எட்டில் ரெண்டு மூணு ஏழு எட்டு இதில் முடிவடக்கூடியது அதாவது நல்லா கவனிச்சிருங்க எப்போதும் ஒரு முழுவருக்கு எண்ணாக இருக்காது இப்போ முழுவருக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம அட்டவணையை ஒன்றில் முடிஞ்சிருக்கு நாலில் முடிஞ்சிருக்கு ஒம்போதில் முடிஞ்சிருக்கு ஆறில் முடிஞ்சிருக்கு அஞ்சில் முடிஞ்சிருக்கு ஒம்போதில் முடிஞ்சிருக்கு நாலில் முடிஞ்சிருக்கு ஒன்றில் முடிஞ்சிருக்கு சைபரில் முடிஞ்சிருக்கு பாருங்கள் ரெண்டில் எங்கேயுமே வரல அப்போ ரெண்டில் வரல மூணில் வரல ஏழில் வரல எட்டில் வரல சரியா அப்போது அந்த கேள்விக்கு பதிலாக இதில் முடிவடைக்கூடிய எண்களை வந்து வர்க்க எண்களாக என்ன செய்யாது இருக்காது ஒன்று முதல் நூறு வரை டேஸ் வர்க்க எண்கள் உள்ளன ஒன்று முதல் நூறு வரை எத்தனை முழுவர்க்கு எண்ணிருக்குன்னு பார்ப்போம் ஒன்றுலேருந்து முழுவதற்கு எண்ணு ஒன்றுலேருந்து ஒன்றில் முடியுது ஒன்று நாலு இப்போ நூறு வரைக்கும் நல்லா கவனிங்க ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் பத்து முழுவதற்கு எண் இருக்குது இது ஒன்றில் முடியுது ஒன்று நாலு ஒரு முழுவருக்கு எண்ணு ஒம்பது ஒரு முழுவருக்கு எண்ணு அப்படி பார்த்தா நூறு வரைக்கும் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நிறைய நூறு நம்பர் இருந்தாலும் முழுவருக்கு எண் எத்தனை இருக்குது அப்படின்னா பத்து தான் நான் ஒன்று நாலு ஒம்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு நாற்பத்தொம்போது அறுபத்தி நாலு எண்பத்தொன்று நூறு அப்போ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நூறு நம்பர் இருந்தாலும் முழுவதுக்குண் எத்தனை இருக்குது அப்படின்னா பத்து தான் தொண்ணூற்றி ஒம்போது முழுவருக்கு கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது நூறுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் தொண்ணூற்றி ஒம்போது முழுவருக்கு கிடையாது அது எந்த ரெண்டு நம்பராலையும் பெருக்கினாலும் அது வராது எண்பத்தொன்று முழுவருக்கு என்ன காரணம் எண்பத்தொன்னு ரெண்டு ஒம்பதால் பெருக்கு பாருங்கள் ஒம்பத்தொன்னா ஒம்பத்தி ஒம்பது இன்று ஒம்போது எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு எட்டு இண்டு எட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தொம்போது ஏழு இண்ட ஏழு நாற்பத்தொம்பது அப்போ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது பத்து நம்பர் இருக்கு ஒன்றிலிருந்து நூறு வரை பத்து முழுவர்க்க எண்கள் உள்ளன சரியா ஒற்றைப்படை எண்ணின் கனம் மூலமானது எப்போதும் ஒற்றைப்படையாகவே இருக்கும் ஒற்றை எண்ணின் கனம் மூலம் எப்போதும் ஒற்றை எண்ணாகவே இருக்கும் எண்ணாக இருக்குது அப்போ ஒற்றைக்கு மட்டும் போட்டாப்பா இது என்ன சார் அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ கனத்துக்கு வருவோம் வர்க்கு முடிஞ்சாச்சு கனம் பாருங்க ஒற்றை எண்ணு ஒற்றை எண்ணுடைய கனமூலம் என்னது ஒத்தப்பட நம்பர் மூணு ஒத்தப்பட நம்பர் இருபத்தேழு ஒத்தப்பட நம்பர் இருபத்தேழுனுடைய கன மூலம் பாருங்கள் அதுவும் ஒத்தப்பட நம்பர் நூ அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சாவது ஒத்தப்பட நம்பர் தான் நூற்றி இருபத்தஞ்சு கனமூலம் பாருங்கள் அஞ்சு 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 ஒத்தப்பட நம்பர் தான் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஒத்தப்பட நம்பர் அதனுடைய கனமூலம் மூலம் பாருங்கள் ஏழு அதுவும் ஒத்தப்பட நம்பர் தான் அப்போது அதுதான் அந்த கேள்விக்கு பண்ணி ஒற்றையனின் கனமூலம் எப்படி இருக்கும் ஒற்றை எண்ணாக இருக்கும் ஒம்பதனாயிரத்தி இருபத்தொன்னு கனவு பின் வருபன்றை பொறுத்துக்க நாலாவது கேள்வி ஒம்ப ஒம்போதனாயிரத்தி அறுநூற்றி இருபத்தின் கனமூலம் ஒம்பது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொன்னு கன மூலம் வந்து மூணாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இண்டு இருபத்தி ஒன்று இண்டு இருபத்தொன்று பெருக்கி பார்த்தா ஒம்பதனாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொன்று வரும் சரியா அப்போ ஒம்பதனாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு வருவதற்கு எது காரணமாக இருந்துச்சு மூணு எண்ணில் ஒரு எண்ணு இருபத்தி ஒன்று எட்டின் வர்க்கம் எட்டினுடைய வர்க்கம் ரூட் எட்டு இண்டு எட்டு ரூட் எட்டின்னு வர்க்கம்னா ரூட் எட்டை ரெண்டு தடவை பிறக்கணும் அப்போ ரூட் எட்டை ரெண்டு தடவை பிறக்கும் போது ரெண்டு ரூட் இருக்கும்போது ஒரே ரூட்டுக்குள்ளே எட்டு ரெண்டையும் பெருக்கிடலாம் அப்போது ரெண்டு எட்டுக்கு ஒரு எட்டு விட எத்தனை எட்டு ரூட்டை விட்டு ஒளியே வந்துடும் அப்போ எத்தனை அஞ்சாவது ரெண்டுக்கு வந்து எத்தனை அஞ்சாவது சரியா இது ஒன்று இது ரெண்டு அறுபத்தி நாலின் கனமூலம் அறுபத்தி நாலு வருவக்கு எது காரணமாக இருந்துச்சு அப்படின்னா நாலு இண்டு நாலு இண்டு நாலு அப்போ அறுபத்தி நாலு வருவன்னு கணம் மூலம் மூணு நாளில் எத்தனை ஒரு நாள் அப்போ இத்தனை எத்தனை மூணு பதிமூணு இன்று பதிமூணுனா பதிமூணு ரெண்டு இடம் இருக்கு நூற்றி அறுபத்தி ஒம்போது பதிமூணு இன்ட்டு பதிமூணு எப்படி போடலாம் பதிமூணு ஸ்கோடன் போடலாம் அப்போ இது நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறின் வர்க்கம் மூலம் இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தாறு வருவதற்கு எது காரணம் இருபத்தி நாலு ரெண்டு இடம் பிறக்கிருக்கோம் அப்போ இருபத்தி நாலு இன்று இருபத்தாறு ஐநூற்றி எழுபத்தி அப்போ ஐநூற்றி எழுபது ஆறு வருவதற்கு எது காரணம் ரெண்டு இருபத்தி நாலில் ஒரு இருபத்தி நாலு அப்போ எத்தனை அஞ்சு அப்போது விடையை பார்க்கலாமா நாலு மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு அப்படி எங்கே வருது நாலு ஒன்றுக்கு வந்து நாலு இங்கே இருக்குது இங்கே இருக்குது ரெண்டுக்கு வந்து ஒன்னு மூணுக்கு மூணுக்கு வந்து அப்ப ஆனா விடை சரியா ஒரு சதுரத்தின் பரப்பளவு அதுக்கு சுருக்கமான விடை இருக்கு ஒரு சதுரத்தின் பரப்பளவு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொடியில் அதன் பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான் ஒரு சதுரம் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பக்கம் பக்கம் சதுரத்தின் பரப்பளவு சிக்கல்ட்டு பக்கம் ஸ்கொயர் சிக்கல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கம் ஸ்குவர்டுக்கு என்ன இங்கிலீஷில் ஏ ஸ்கொர்டுன்னு சொல்லுவாங்க இரநூத்தி ஐம்பது நம்மளுக்கு என்ன ஒன்று என்ன கேட்டிருக்கான் பக்கம் தானே கேட்டிருக்கான் அப்போ ஏ வேணும்னா ஏ வேணும்னா இந்த ஸ்குவர்டு அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே வர்க்கமூலம் மூலம் இரநூத்தி ஐம்பத்தாறு ரூட் ஆஃப் இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பத்தாறு விட வர்க்க மூலம் கேட்டுருக்கான் இங்கே வந்து க வர்க்க மூ படி எண் வந்து மூல எண் வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு மூல எண் இரநூத்தி ஐம்பத்தாறு இப்போது இரநூத்தம்பத்தாறுக்கு இரநூத்தம்பத்தாறு ஏதோ ஒரு எண்ணெய் என்னன்னாலும் ரெண்டு இடம் படிக்கிறேன் அது என்ன நம்பரு கண்டுபிடிக்கணும் இப்போ பதினாறு இன்று பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறு அப்போ ரெண்டு பதினாறுக்கு ஒரு பதினாறு வெளியே வந்துடும் அப்போ ஏசி கொல்டி எத்தனை இரநூத்தி ஐம்பத்தாறு இப்போ முடிவு சதுரத்தின் பக்கம் பக்க அளவு சி கொல்ட்டு எவ்வளோ பதினாறு பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொர் சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் ரொம்ப சிம்பிள் கணக்கு தான்பா ஒரு சதுரத்தின் பரப்பளவு இரநூத்தி ஐம்பது அதன் பக்கம் என்னன்னு கேட்டுருக்கான் சதுரம் போட்டுக்கிறேன்னா சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது பக்கம் ஸ்கோர் சேட்டு இரநூத்தம்பத்தாறு பக்கம் ஸ்கொயர் எப்படி மாற்றிக்கலாம் ஏ ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஏ என்பது சதுரத்தின் பக்கம் அது வேணும்னா அந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறும் ரூட்டு போய் ரூட்டுக்குள்ளே போச்சுன்னா என்ன அர்த்தம் வர இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மூல வரிசை வந்து ரெண்டு அப்போ ரெண்டு ஜோடியாக பிரிக்கணும் இரநூத்தம்பத்தாறு ரெண்டு ஜோடியாக பிரித்தா பதினாறு இன்று பதினாறுன்னு பிரிக்கலாம் பதினாறு பதினாறு இரநூத்தம்பத்தாறு அதில் ஒரு பதினாறு தான் பக்கத்தினுடைய அளவு ரெண்டு ஜோடிக்கு ஒன்று அப்போ சதுரத்தின் பக்க அளவு அளவு பதினாறு சென்டிமீட்டர் பன்னெண்டாம் கணக்கு வகுத்தல் முறையை பயன்படுத்தி பதிமூணு அறுபத்தொம்போதின் வர்க்க மூலையத்தை காணுங்க அப்போ வகுத்தல் முறையை பயன்படுத்தி ரூட் ஆஃப் பதிமூணு அறுபத்தி ஒம்பது என்னோடய வர்க்க என்னன்னு கேட்டிருக்கான் வர்க்க மூலன்னா அதுக்கு அடையாள ரூட்டு இப்போ பதிமூணு அறுபத்தொம்போது டானா ஊத்தல்னா பகாக்கான ஊற்றில் பிடிச்சி ஜோடியாக எடுத்துடலாம் நீள் ஊத்தல் முறையில் பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தும் அப்படின்னா அதில் நீள் ஊற்றில் போடணும் அந்த நம்பரை உள்ளே எழுதிக்கணும் கடைசியிலேருந்து ஜோடியாக பிரிக்கணும் முதல் ஜோடிக்கு கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டு ஜோடியாக பிரிச்சுட்டே வரணும் முதல் ஜோடிக்கு முழு வர்க்க வாய்ப்பாடு சொல்லணும் ஓரொன்று ஒன்று ஈரெண்டு நாலு மும்மூணு ஒம்பது நான்கு பதினாறு இந்த முழுவருக்கு வாய்ப்பாட்டில் வரை இந்த விடையோட கூடக்கூடாது பதிமூணோட கூடக்கூடாது அப்போ எத்தனை வரும் ஒம்பது தான் சரி மூணு இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் மும்மூணும் ஒம்பது இப்போ இதை கழிங்க பதிமூணுக்கு ஒம்பது வேணும் நாலு மேலேருந்து ரெண்டு நம்பர் முழு அந்த வர்க்க வாய்ப்பாட்டில் வர்க்க வகுத்தல் வந்து ரெண்டு இலக்கத்தை இருக்கணும் சாதாரண வகுத்தலில் ஒரு இலக்கம் இருக்கும் ஒர்க்க வர்க்க வகுத்தலில் ரெண்டு இலக்கம் அப்போ அறுபத்தொம்போது இறக்கணும் இந்த ஈவை ரெண்டாவது பிறகு இங்கே எழுதியிருக்கணும் இங்கே இதில் முடியுது ஒம்போதில் முடியுதா ஒம்போதில் முடிஞ்சால் என்ன வர்க்க மூலம் வரும் மும்மூணும் ஒம்போது அப்போ மூணு இங்கேயும் போட்டுக்கணும் இங்கேயும் போட்டுக்கணும் மும்மூணு ஒம்பது மும் ரெண்டு ஆறு அவ்வளோதான் அப்போது சரியாக வராது அப்போ வேறு வேறு ஒம்போதில் என்ன வரும் ஏழில் முடியும் அப்போ ஏழாக மாற்றிக்கிடுவோம் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது சரியா இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு மூணில் முடிஞ்சால் மூணு வரலாம் ஏழு வரலாம் முதல்ல மூணை போட்டு பார்த்தா சரியாக வரல அப்போ ஏழை பார்த்து ஏழு ஏழு நாற்பத்தொம்போது மூணு ஒம்போது இப்போது ஏழை கொண்டு போயிருக்கோம் ஏழை இங்கே எழுதணும் இங்கே எழுதணும் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது மிச்சம் நாலு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு நாள் பதினெட்டு வருது சரி இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த மூணு வந்து இந்த மெகி விற்குல மூணு மூணை ரெண்டாவில் பெருக்கி இங்கே எழுதணும் இரு மூணு எத்தனை ஆறு நான் வந்து ரெண்டு எழுதிட்டேன் இந்த ஈவ ரெண்டால பெருக்கி இங்கே எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் எழுதணும் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன முடியும்னு பாருங்கள் ஒம்பது முடிஞ்சால் தான் மும்மூணு ஒம்பது ஏழு ஏழு நாற்பத்தொம்பது வரலாம் அங்கேயும் ஒம்பது வருது இங்கேயும் ஒம்பது வருது ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு பொருத்தமான விட இப்போ நான் மூணு போட்டு பார்த்தா சரியாக வரல ஏழு அங்கேயும் போடுறேன் இங்கேயும் போடுறேன் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது மிச்சம் நாலு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு நாலு நாற்பத்தி ஆறு இப்போ கழிச்சா வருத்தனை விட சீரோ வருதா இப்போ ஈவுதேன் நம்மளுக்கான வர்க்கம் மூலம் தேர் ஃபோர் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போதுனுடைய ஒம்பதுனுடைய வர்க்கம் மூலம் எவ்வளோ முப்பத்தி ஏழு இப்போ முப்பத்தேழு ரெண்டு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் அப்போ முப்பத்தேழுல ஏதோ ஒரு நம்பரால் ரெண்டு இடம் பெருக்கு அந்த நம்பர் என்னது அப்படின்னா முப்பத்தி சரி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ஏதோ ஒரு ரெண்டு நம்பரால் ரெண்டு ரெண்டு இடம் பெருக்கிருக்காங்க அந்த நம்பர் என்ன நம்பரு முப்பத்தி ஏழு அப்போது நீழ்வகுத்தல் முறையை பயன்படுத்தி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போதுடைய முக்க வர்க்கம் மூலம் முப்பத்தி ஏழு முன்னூறு என்பது பதிமணாங்கணக்கு வரும் முந்நூறு என்பது முழுவர்க்க என்ன இல்லை என்பது சரிவாக இருக்குது அப்போ முதல்ல தானாவுத்தல் போடும் முன்னூறுக்கு டானா ஓத்தல் போடும் எல்லாத்துக்கும் ஜோடி இருந்தால் முழுவருக்கு எண்ணு ஜோடி இல்லாமல் ஒரு நம்பர் இருந்தால் அது முழுவதுக்கு எண்ணு அல்ல வங்க நூற்றம்பது ரெண்டாக முந்நூறு வங்க எழுபத்தஞ்சி ரெண்டாக நூற்றம்பது அஞ்சாவில் வைக்க முடியும் மூணு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிண்டு அஞ்சாவில் ஊற்றமுன்னா எழுபத்தஞ்சி வங்க ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சி இது அஞ்சாவில்வங்க மூவஞ்சி பதினஞ்சு இதை மூணாவது அங்கே ஒரு மூணு மூணு அப்போ முன்னூறுக்கு தானாவத்தில் பாருங்கள் ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு அஞ்சு இண்டு அஞ்சு இண்டு மூணு தானாவத்தில் கிடைச்ச பகக்காரணி விளையிட்டேன் இங்கே பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது அஞ்சுக்கு ஒரு அஞ்சுக்கு ஜோடி இருக்குது மூணுக்கு என்ன இல்லை ஜோடி இல்லை எனவே முன்னூரின் காரணிகளில் முடிவு எழுதணும் முன்னூரின் காரணிகளில் மூன்றுக்கு ஜோடி இல்லை எனவே முந்நூறு முழு வர்க்க எண் இல்லை சரியா அப்படின்னு எழுதிக்க அடுத்தது பக பதினாலாங்கணக்கு பகக்காணி முறை பகா பக காணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுன்னு வர்க்கை மூலத்தை என்ன தானாவுதல் முறையை பயன்படுத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுன்னு வர்க்கமூலம் காட்டிருக்கான் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுன்னு வர்க்கை மூலம் வர்க்கமூலம்னு எனது மூல வரிசை வந்து ரெண்டு போடணும் சரிதானா இப்போ ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு தானாவத்தில் போடுங்க ரெண்டாவது வாங்க ரெண்டாவது மூணால அஞ்சாலே இது தான் வைக்கணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணால தான் வைக்கணும் வேறு நம்பரால் வைக்கக்கூடாது ஜோடி கிடைக்காது ரெண்டாவது அவங்க அஞ்சில் ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று பதினாலு ஏழு ரெண்டாயிர பதினாலு மும்மி ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டாய பதினாலு ரெண்டாவது அவங்க ஓ ரெண்டு ரெண்டு மும்மி ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று பதிமூணு ஆறு ரெண்டா பன்னெண்டு மிச்சம் ஒன்று பதினெட்டு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு இது ரெண்டாவில் அவங்க ஆறு ரெண்டா பன்னெண்டு மிச்சம் ஒன்று பதினாறு ரெண்டு ரெண்டா பதினாறு மூணு ஒம்பது இது ரெண்டாவது வாங்க சரி இது ரெண்டாவது வைக்க முடியாது என்ன ஒத்தப்பட நம்பர் அப்புறம் மூணாவது வகுக்கலாம் மூணாவது வகுக்க உக்கோம்லாமா சரி இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது வந்து நம்ம வந்து ரெண்டாள் வைக்க முடியாது தப்பு ஏன் அப்படின்னா அது ஒத்தப்பட நம்பர் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போதை வேறு வழியே இல்லை முப்பத்தி ஏழு இண்டு முப்பத்தி ஏழாக தான் ஓக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா அது பகை எண்ணு இந்த ஏற்கில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொம்போதுக்கு விட கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்துட்டீங்களா எத்தனை வந்திருக்கு முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வந்து பகை எண்ணு அதனால் அதுக்கு ஜோடியே அதுதான் ரெண்டு இண்டு ரெண்டு எத்தனை அதுக்கு எடுத்தனை அடுத்து வந்து முப்பத்தி ஏழு சரியானா ஓ ரெண்டு ரெண்டு மும் ரெண்டு ஆரம்பிச்சு ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு அப்போ ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி வர்க்கம் மூலம் என்ன கிடைச்சிருக்கோ அந்த பகாக்கானியை ரூட்டுக்குள்ளே போட்டுடுங்க வர்க்க மூலம் அடையாளத்துக்குள்ளே போட்டுடுங்க இப்போ ரெண்டு ஜோடியாக பிரிக்கலாமா ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு முப்பத்தி ஏழுக்கு ஒரு முப்பத்தி ஏழு அப்போ வடை எத்தனை அப்படின்னா ரெண்டுந்து முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஈரேழு பதினாலு மிச்சம் ஒன்று இருமணி ஆறு ஒன்று ஏழு தேர் ஃபோர் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறின் வர்க்கம் மூலம் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ரெண்டு இடோ பெருக்குனா கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி தான் கிடைக்கும் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு ஏதோ ஒரு ரெண்டு நம்பரால் ரெண்டாவது பெருக்கி ரெண்டு இடம் பெருக்கினால கிடைச்சது எத்தனை ஐயாயிரத்தி நானூற்றி அந்த நம்பர் என்னது அப்படின்னா எழுபத்தி நாலு அதுதான் வர்க்கம் போதும் சரிதானா இப்போ மாணவர்கள் வந்து பயிற்சித்தால் ரெண்டை வந்து நல்லா கவனித்து உங்கள் பயிற்சி தாள் பயிற்சி புத்தகத்தில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள